ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சிம்புவுடைய ரசிகர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்புவுக்கு உலகம் ஃபுல்லாக வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். சில ரசிகர்கள் நான் ஒரு சிம்பு ரசிகன்னு வெளியே காட்டிக்கிறதுக்காக தன்னோட மொபைல் பேக் கேஸில் சிம்புவோட ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணிப்பாங்க. சிலர் பைக்கில் சிம்புவோட புகைப்படத்தை பதிச்சிருப்பாங்க. சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் பச்சை குத்துறது இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. ஆனால் சமீப காலமாக சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படம் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த புகைப்படத்தில் ஒரு ரசிகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட கைகளில் கத்தியால் குத்தி அதில் வர்ற பிளட்டில் எஸ்டிஆர் அப்படின்னு எழுதி அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த புகைப்படம் வந்து ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி பண்ணி தான் நீங்கள் வந்து சிம்பு ரசிகர்னு வெளியே காட்டிக்கணுன்ட்டு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு நல்லது பண்ணி சிம்பு ரசிகர் சார்பில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு கூட பண்ணலாம். நீங்கள் சிம்பு ரசிகர்னு வெளியே தெரியும், அதை விட்டுட்டு கையில் குத்திக்கிறது காலில் குத்திக்கிறதுன்னு பண்ணிங்கன்னா அது உங்கள் உடலை வருத்திக்கிட்டு எதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணணும்? இது வந்து நீங்கள் மித்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு செயல் மித்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, மித்தவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் யாருமே இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. உங்கள் உடலை வருத்திக்கிட்டு சிம்பு ரசிகன்னு வெளியே காட்டிக்காதீங்க, அவ்வளோதான். இதை வந்து சிம்புவே பார்த்தாலும் உங்களை வந்து கொஞ்ச மாட்டார். அவர் ஏற்கனவே பீப் சாங்லாம் பாடினவர் தான். இதை பார்த்தாருன்னா உங்களை பீப்பிலேயே திட்டுவாரே தவிர உங்களை புகழ மாட்டார். அதனால் யாரும் இந்த மாதிரி காரியம் செய்ய வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்கள் வந்து எல்லா பேட்டிகள்லையுமே சொல்கிறது என்னன்னா, எனக்கு என்னை விட என்னோட ரசிகர்கள் தான் ரொம்பவுமே முக்கியம், என்னோட ரசிகர்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருந்த மாதிரி அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. எல்லா கஷ்டத்துலேயுமே என் கூட நிற்கிற என்னோட ரசிகர்கள் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு ரசிகர்கள் மேலேயே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சிம்பு பார்த்தாருன்னா ரொம்பவுமே கஷ்டம்தான் படுவார். அதனால் யாரும் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். இந்த புகைப்படத்தில் பண்ணியிருக்க வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிஜமாகவே கையை குத்திக்கிட்டீங்களா, இல்லை பெயிண்டில் நீங்கள் இந்த மாதிரி எஸ்டிஆர்னு எழுதி டக்கால்ட்டி வேலை காட்டுறீங்களான்றது தெரியலை. ஆனால் பார்க்குறதுக்கு நிஜமாகவே கத்தியில் குத்தி பிளட்டில் எஸ்டிஆர்னு எழுதின மாதிரி தான் தெரியுது. இதை பார்த்து மித்த சிம்பு ரசிகரும் தன்னோட கையை குத்திக்கிட்டு நானும் பிளட்டில் எழுதுவண்டா அப்படின்ட்டு ஆளாளுக்கு எழுத ஆரம்பித்தா எல்லாத்துக்குமே அவங்க உடம்பு தான் போகும். இதை வச்சு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதனால் யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட வேண்டாம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமவே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் தொட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.